முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுரால் இருப்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர், உன் நல்லடியை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 ஆண்டுகளாக விஜய் முரளி அண்ணன் போன்றவர்களை அழைக்க இங்கே வாழ்த்தியும் வணங்கியும் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே பேசாமல் இருந்து இதை ரசித்தாலே போதும் என்ற நிலையில் இருக்கிறேன். பேய்களை வத்தி பேய்களினுடைய பிரம்மாண்ட ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் சூழியையும் காளியையும் பில்லி சூனியத்தையும் எடுத்து காட்டி கொண்டிருந்த நேரத்தில் பேய்களை விட்டு விடுங்கள், நாய்களை காட்டுகிறோம் என்பதற்காக இயக்குநரை கைத்தட்டி பாராட்ட வேண்டும். எவ்வளவு அரிது 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 ஒருவன் இயக்குநராய் ஆவது அரிது அரிது அரிது. அதனை விட அவன் மனிதர்களே இல்லாமல் நாய்களை வைத்து படம் எடுப்பது அரிது அரிது அரிது. அதை விட அரிது தன் மனைவியையே தயாரிப்பாளராக்குவது அரிது அரிது அரிது. அதனினும் அரிது அழகான நாளைய கதாநாயகனை கலக்க இருக்கும் அவருடைய மகன், அழகிய மகன், இவனை இணை தயாரிப்பாளரை வைத்து எடுப்பது அரிது. இந்த அரங்கத்தில் இருப்பவனை கவிஞன் நான் கைகூப்பி வணங்குகிறேன். இடைவிடாமல் இந்த குடும்பத்துக்காக கோடம்பாக்கத்தில் இருப்பவர்கள் கரவொலியை எழுப்பலாம். பெரிய ஒரு நம்பிக்கை என மனிதர்களை எடுத்து நீங்கள் ஏன் எடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நாய்கள் போல அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் என்றா, இல்லை பேய்களை போட்டு நம்மை பித்து விடுவார்கள் என்றா? உலக அளவிலே இந்த படம் கவனிக்கப்படும். அதற்கு காரணம் அந்த ஓசை எடுத்தோன்னே, அந்த ட்ரெய்லர் போட்டவுடனே நீங்கள் யாருக்குமே கிடைக்காத, எவருக்குமே கிடைக்காத அந்த கர ஒளியை அறியாமல் உணர்ச்சியிலே தந்ததே அவருடைய வெற்றிக்கு, இந்த வெற்றிக்கு ஒரு காரணம். கட்சுமா தைரியம் இந்த இயக்குநருக்கு இருந்திருக்கு. இதை எப்படி பண்ணியிருப்பாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? பெத்த பிள்ளையோடு பேச நேரமில்லை, பெண்டாட்டியை பார்க்க நேரம் இல்லை, கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் மோனோமீட்டர் அம்மீட்டர் இன்குபிட்டர் தெர்மாமீட்டர் லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறான். கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம், விஞ்ஞான காலம். விண்ணை படைத்தது நீ என்றால் அதிலே விமானம் விட்டவன் நான் என்றோ, கடலை படைத்தது நீ என்றால் அதிலே கப்பலை விட்டவன் நான் என்றோ, நிலாவை படைத்தது நீ என்றால் அதிலே உலவி வந்தவன் நான் என்றோ என்று விஞ்ஞான யுகத்திலே, வாட்ஸ்அப் யுகத்திலே, ட்விட்டர் யுகத்திலே, இன்ஸ்டாகிராம் யுகத்திலே இந்த படம் இன்று உங்களை நம்பி வந்திருக்கிறது. ஊடகத்திலே பிரமாண்ட வெற்றிகளை இவர்கள் குவித்து தீர்வார்கள். இதுவரையிலே நான் சொன்ன எதுவுமே தோத்ததில்லை, பொய்த்ததில்லை. பிரமாண்ட வெற்றிகளை அன்பின் குமார், பண்பின் குமார், பாசத்தின் குமார், தமிழகத்தின் தமிழர்களை நம்பி வந்த உசிலம்பட்டி குமார், இந்த செந்தில்குமார் வெற்றி பெற்றே தீர வேண்டும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், விருந்தைய தானே புதுவது கிளந்த யாப்பின் வேற்றே புதுமை. இந்த திரை உலகம் புதுமையாக இருக்கிறவனை, கவித்துவமாக இருக்கிறவனை, புதிய கற்பனை. அழகி படத்திலே பாடலாசிரியர் அறிமுகம் நாளைக்கு அந்த விழாவினுடைய மீண்டும் பொலிவு, அந்த படத்தை மீண்டும் கொண்டு வர இருக்கிற நிகழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியான நேரம் நாளை இதே நேரத்தில் இங்கே நடக்க இருக்கிறது. புதுமை போட்ட பாதையிலேயே போகின்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு மாற்று பாதையை காட்டியிருக்கிறான். இந்த நாய்கள் அவ்வளவு செல்ல பிராணிகளிலே வித்தியாசமான பிராணிகள். பூனைக்கு உணர்ச்சிகள் கொட்டி காட்ட தெரியாது. தொல்காப்பியன் சொன்னானே, உணர்ச்சிகள் என்றால் என்ன? மெய்ப்பாடு, மெய்யிலிருந்து படுவது, வீரம், அழுகை, எல்லாவற்றையும் காமிக்க. அதான் இன்பத்தை வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்மது பெறுதல், ஏத மாதல், பசியட நிற்றல், பசலை பாய்தல், உண்டியில் உரைதல், உடம்பு நடி சுருங்கல், கண் துயில் மறுத்தல், கனவோடு மயங்கள், பொய்யா கோடல், மெய்ய என்ற உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிராணி குதிரையா பூனையா என்றால், நாயிடம் இருப்பதால் அந்த டைரக்டர் நாயை பிடித்து அழகாக காட்டியிருக்கிறார். நகையை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி உவகை என்று
நகையே சிரிப்பு, அழுகை. நான் சொல்லி விளக்க தேவையில்லை. அறிஞர்கள் சபையிலே நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உகை என அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்றார் தொல்காப்பியன். அதை காட்டுகிற ஒரு சக்தி நாயிடம் இருக்கிறது. பேயை எடுத்து எடுத்து பெரிய பிரச்சனைகளான பிறகு நாயை எடுத்த தம்பி நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அன்பு தங்கையே. என்னம்மா திப்பம்மா, நீ எடுத்தது ஆகாது தப்பம்மா, வணக்கம்மா. பிரசாத் லேப் தியேட்டரில் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் க்ரௌடாக இருக்கும். ஏன்னா பத்திரிக்காரங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேர் வந்து பத்திரிக்காரங்கிற மாதிரி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விரைவில் ஒரு மானிட்டர் பண்ணுறோம், கவுன்சில் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ யார் ஜெனிவனான ப்ரெஸ்ஸு, யார் சீனியர் ப்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் பண்ண போகிறோம். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறதுக்க வேண்டியதாக இங்கே வந்தேன். அடுத்ததாக இந்த அவர் படம் பண்ணதை பற்றி ரொம்ப கண் கலங்கி ஃபீல் பண்ணார் செந்தில்குமார். இவங்க ஆர்டிஸ்ட் இல்லாமல் வச்சு படம் எடுத்ததே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னா, அப்போ ஆர்டிஸ்ட் வச்சு படுத்தவங்களாம் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க பார்த்துங்க. ஸோ அதனால் அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். இன்றைக்கி என்னென்ன இந்த வயசானவங்களை மதிக்காத தன நிறையா ஆயிடுச்சு. பொதுவாகவே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஒரு ப்ரெஸ் ஷோக்குள்ளே வந்தீங்கனாலே ஒரு சீனியர் பத்திரிகாரனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர். அது அதில் ஆரம்பித்தாலே எல்லாமே இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு காரணம் என்னென்னா, இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது நம்ம மெடிக்கலையும் பாலிசியில். அது வயசாக வயசாக அமௌண்ட் அதிகமாக கேட்கும் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெத்த பசங்களும் யாரும் பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லை. சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று படித்தேன், அதை பார்த்தா ரொம்ப இதாக இருந்தது. ஒரு பெரியவர் வந்து பொம்மைகளை விற்றுட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் அந்த பொம்மை வாங்க போகிறாரு, அது வந்து 80 ரூபா சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நம்ம வழக்கமாக எப்பயுமே நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ எந்த கடைக்கு போனாலும் விலையை கேட்க மாட்டோம். ஹோட்டலுக்கு போனாலும் பில்லை போடுவாங்க, நம்ம பாட்டுக்கு பந்தவாக கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் அதே சமயம் ரோட்டில் விற்கிறவங்ககிட்ட மட்டும் நிறையா நம்ம பேரம் பேசுவோம். அப்போ அது மாதிரி அவர் பேரம் பேசுகிறாரு, 70 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாதா, குழந்தைக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ குழந்தைக்கா, சரி இந்தாங்க வச்சுருக்கா. அப்போ அந்த குழந்தைன்னு சொல்கிற வார்த்தை கேட்டோம், ஒரு கண் கலங்குது. அதை அந்த வாங்கின ஒரு கவனிச்சுட்டு என்ன கேட்குறாருன்னா, எதுக்குங்க உங்கள் கண்ணு கலங்குச்சு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எனக்கு குழந்தைன்னு சொன்னதுனாலன்னாரு. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வயசு? 80 வயசு, ஒய்ஃபுக்கு 76 வயசு சார். இதில் கிடைக்கிற டெய்லி ஒரு 100 ரூபா வருமானம் கிடைக்கும், அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ரெண்டு பேரும் அப்படின்றாரு. ஏன் உங்கள் பசங்களாம் காப்பாற்றலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு 6 பசங்க, 6 பேருமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சொல்லி எங்களை பாதுகாக்க அவங்களால முடியல. அதனால் ஒரு பையன் சொல்கிறான், ஒருத்தர் என் வீட்டில் இருங்கங்கிறான். இன்னொரு பையன் சொல்கிறான், அம்மா இன்னொரு வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறான். ஒரு வருஷம் இருந்து பார்த்தோம், ஒய்ஃபை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. ஏன்னா ஒய்ஃபை அவன் ஹஸ்பண்டை விட்டு பிரிய முடியலங்கிறனால நம்ம எங்கேயாவது வேறு இடத்துல போய் இருக்கலான்னு வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பொம்மைகளை விற்று சாப்பிட்டுட்ருக்கோம் சார். ஒன்று, நான் செத்தான், என் ஒய்ஃபு செத்துடணும், ஒய்ஃபு சாகமும் நானும் செத்துடணும், எங்களுக்கு அப்புறம் காப்பாற்ற ஆள் இல்லைங்கிற மாதிரி. இன்றைக்கி நாட்டில் நிறைய பேரோட நிலைமை அப்படி தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அம்மாவை மதிக்கிறதில்ல. ஒன்றும் இல்லை, அப்பா நல்லா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனவர், கொஞ்சம் வயசான பிறகு நான் அவரோட சைடு ஸ்டாண்டு தான் போட முடியும். பெரிய உதவிலாம் செய்ய வேணாம் இன்றைக்கி இருக்கிற பசங்க. அந்த வண்டியை வாங்கி ஸ்டாண்டு போட்டு கொடுத்தா கூட அது பெரிய உதவி தான் இன்றைக்கி. ஸோ எதுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி கலாச்சாரமே மாறிப்போச்சு. இப்போ மாஸ்டர் பேசுகிறோம் சொன்னார், ஏரியெல்லாம் வந்து வீடாக்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு. இதே மாதிரி தான் ஒரு பில்டர்கிட்ட நான் கேட்டேன், என்ன இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா தண்ணிக்கு எங்கே போகிறது அப்படின்னா, நீங்களாம் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு கேட்டார் அந்த பில்டர். என்னன்னு கேட்டால், நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சுறாங்க, ஃபேஸில் வந்து ஒரு ஆராய்ச்சி உடம்பு வச்சு அங்கே நம்ம விஞ்ஞானிகள்லாம் போய் உட்காந்துட்டு வராங்க. 6 மாதம் 1 வருஷம் உட்காந்துட்டுருக்குறாங்க. அவங்க என்ன கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு அரிசி உப்பு புளி பருப்பு எடுத்து போய் சமைச்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேப்லெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சவங்க பண்ணலையா? அது மாதிரி அடுத்து வர்றவங்க அதை எதாவது கண்டுபிடிச்சிக்கோங்க, நமக்கே அந்த கவலை. இந்த மாதிரி மோட்டிவேஷனே இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்குது. இந்த இடையில இந்த மாதிரி வந்து ஒரு நாய்களை வச்சு படம் எடுத்து பாசம்னா என்னன்னு புரிய வச்சுருக்க செந்தில்குமாருக்கு நம்ம ஒரு கைத்தட்டிய பாராட்ட தெரிவிச்சுக்கோம். நன்றி.